करकल्पित गव्यमाश्रयेहम् करुणा रसपूरितांतरंगो कमलायतलोचनम् कुमारम् कमलीय कथारसम् मुकुंदम् गोविंद निज भक्तेन प्रेमिकेन्द्रेण कीर्तितम् गोविंद शतकम् भूयात् सर्वमंगल सिद्धये जय जय देवा जय जगन्नाथा जय जय देवा जल जलोचना जय जनार्दना देवकी बाला ஜெயந்தி மகோத்சவம் மகோத்சவமா நடைபெற்று கொண்டு வருது பார்த்தோம் கார்த்தால இஞ்சவர்த்தி திவ்யநாமம் ராதா கல்யாணம் நேற்றைய தினம் முந்தானேத்திக்கு பிருந்தாவன மகாத்மியம் சாயங்கால வேளையில் மத்தியான வேளையில் எக்கிராமன் மாமா துக்காராம் கணபதி அவர்களுடைய புள்ள ரகுநாத் தாஸ் அபங்கம் நேற்றைய தினம் கடையநல்லூர் ராஜகோபால பாகவதர் எல்லாம் இன்னும் நிறையா உடையாளூர் கல்யாணராம பாகவதர் வரப்போகிறார் எல்லா பாகவதாலும் கலந்து எல்லாருக்குமே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தான் குரு இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து பண்ணுற ப்ரோக்ராம் இல்லை சமர்ப்பணம் ஏதாவது செய்ய மாட்டோமா நம்ம குருநாதருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒவ்வொரு உள்ளமும் ஏங்கின்றிருக்கு நேற்றைய தினம் வோட் ஆஃப் தேங்க்ஸில் சொன்னார் ஸ்ரீ ஸ்ரீ ராஜு அவர்கள் சிகாகோ பிரம்மசபாலேருந்து உலக பக்தர்கள் எல்லாருமே ஏங்கின்றிருக்கா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுக்கு ஏதாவது ஒரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏதாவது பண்ண மாட்டோமா செருப்பாக நம்ம கடக்க மாட்டோமா படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனேன்னு ஆழ்வார் திருவேங்கடமுடையான்கிட்ட பாடினார் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணானுடைய பக்தாள்னா அந்த படியாக கடக்க மாட்டோமான்னு ஏங்குவா இன்றைக்கி சத்தியமாக பார்க்கலாம் அது வந்து வெளியில் சொல்லக்கூடாது மைக்கு வச்சுன்னு இப்படி சொல்லக்கூடாது ஆனால் என்னமோ வாயில் வந்துடுத்தும் யதார்த்தமாக உள்ளே இருக்கிறது வெளியில் வந்துடும் அதனால் பிரேமிக ஜெயந்தி மகோத்சவம் அப்படின்னா இது ஒரு சம்பிரதாயமாக ஒரு ப்ரோக்ராம் 7 to 9, 9 to 10, 10 to 11 அப்படி இல்லை இது ஒரு ஹார்ட்டை நம்மளுடைய ஹிருதயத்தை இங்கே வச்சு குருநாதா இது ஒரு வாழைப்பழம் ஏற்றுக்கிற மாதிரி இந்த அசடையும் ஏற்றிக்கோயேன் இந்த ஒரு அல்பத்தையும் ஏற்றிக்கோயேன் அப்படின்னு எவ்வளவோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சான்ஸ் ஒரு சத்குரு கிடைக்கிறதுங்கிறது மனுஷ ஜென்மாவே கிடைக்காதுங்கிறா மனுஷ ஜென்மாவே கிடைக்காதுங்கிறா அதில் சத்சங்கம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறா பார்க்குறோமே இது என்ன அது கிடைக்காதுங்கிறான்னு சொல்லணுங்கிறது நம்மளே பார்க்குறோம் நம்மளே பெருசாக சத்சங்கம்லாம் அலையக்கூடிய பெரிய உத்தம ஜீவன்லாம் இல்லை
ஆனா அப்படி இருக்கிற அசடு ஜீவனுக்கும் ஒரு பிச்சை போட்டு ஒரு அட்சதைய போட்டு கிருஷ்ண கதை கேளு. பாகவதம்னு ஒன்று இருக்கு. பாகவதம்னு ஒன்று இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுவும் சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவிலேயாவது ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சைதன்ய சம்பிரதாயத்துக்காரர்களுக்கு தெரியும். சவுத் இந்தியாவில் பாகவதம்னா யாருக்கு தெரியும்? ராதாகிருஷ்ணன்னா யாருக்கு தெரியும்? பஜனைன்னா யாருக்கு தெரியும்? பாண்டுரங்கன்னா யாருக்கு தெரியும்? இப்போ கோஷ்டி கோஷ்டியாக பஜனை பண்ணுறா, கோஷ்டி கோஷ்டியாக அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனை நடக்கிறதுன்னா எல்லாத்துக்கும் பீஜம் சீடு விதை விதைச்சது நம்ம குருநாதால் ஸ்ரீ அண்ணா. நம்மளே நாமளே சொல்லிக்கக்கூடாது. ஆனால் சொல்லாமல் போனால் தெரியவே தெரியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்கு. ஏன்னா அப்புறம் புதுசு புதுசாக நம்ம தான் போட்டோம்னு நினச்சக்கூடாது இல்லையா? அதுக்கு முதல் முதல் விதை எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு ஆல விருட்சத்துலேருந்து வந்திருக்கு. அந்த ஆல விருட்சம் படர்ந்து 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 அகில உலக ஆல விருட்சமாக எங்கும் இருக்கக்கூடிய ஆல விருட்சமாக அந்த விருட்சத்தினுடைய நிழலில் சில பேர் ஸ்ரீ அண்ணாவை பார்த்தவா, சில பேர் பார்க்கவே பார்க்காதவா, நிறைய பேர். நம்மெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது காரில் டேப்பில் போட்டுண்டே, அப்போல்லாம் யூடியூபு இந்த நெட்டெல்லாம் கிடையாது, இது இந்த வசதிகள்லாம் கிடையாது, கேசட்டு தான் போடுவா, போட்டுண்டே இருப்பா. நான் கேட்டேன், பார்த்துருக்கேளான்னு? பார்த்ததில்லை. ஆனால் இந்த குரலை கேட்டுன்னு தான் ஜீவனமே, இந்த குரல்னால தான் ஜீவனமே. ஏதோ ஊருக்கெல்லாம் வந்துட்டோம், ஃபாரின் வெவ்வேறு ஊருக்கு வந்துட்டோம், ஆனால் துணையாக இருக்கிறது அண்ணாவனுடைய குரல் தான். அதுதான் எந்நேரத்துலேயும் தக்க துணையாக இருக்குது. சுகத்துலேயும் சரி, துக்கத்துலேயும் சரி, ஆபத்துலேயும் சரி, விபத்துலேயும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி, அந்த அப்படி ஆரம்பிப்பார் ஹரே ராம் ஹரே ராமன். அது அது ஆரம்பித்தாலே என்னமோ நமக்கு பெருசாக மெடிசன் அப்ளை பண்ணி பிரமாதமாக குணமடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த குரல் தக்க துணையாக இருக்கா இல்லையாங்கிறது அவாவாளுடைய லைஃப் அவாவாளுக்கு சாட்சி. அதை ஒரு பிரவச்சனம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. சாலா சுவானுபவ வேத்தியமே அப்படின்னு தியாகராஜ சுவாமி சொல்கிறார். அந்த ரீதியாக இப்போ நடக்கிற சமர்ப்பணம் இதெல்லாம் ஒரு சமுத்திரத்தில் ஒரு புரோக்ஷணம் மாதிரி நடக்கிற சமர்ப்பணம். ஏன்னா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணானுடைய கிரந்தங்கள்லேருந்து அந்த இப்போ இந்த குழந்தை சொன்னதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன யார் சொன்னாலும் அது குழந்தையனுடைய வாக்கு மாதிரி தான். ஏன்னா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய ஒவ்வொன்றுமே மேக்னம் ஓபஸ். பெரிய 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 கிரந்தங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் எடுத்தாலே அவ்வளவு விசாரம் பண்ணுறதுக்கும் அவ்வளவு அனுபவ விஷயமாக இருக்கும். எல்லாமே அனுபவம், டு பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ட்ரையாக வரட்டாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த மாதிரியாக வைஷ்ணவ சமீதா எல்லா செயின்ட்ஸை பற்றி, மகான்களை பற்றி, அப்போது அது ஒரு ஹிஸ்ட்ரி ஆகிடுறது. பாரத தேசத்தினுடைய ஹிஸ்ட்ரியாக அது ஒன்று ஆகிடுறது. கார்த்தால் அதுதான் பாராயணம் நடக்கிறது. பிருந்தாவன மகாத்மியம் ஸ்ரீ அண்ணா சொன்ன, ஸ்ரீ ஸ்ரீ ஹரியண்ணா சொன்னார் இல்லையா, அது 10 காண்டம் உண்டு. ஆதி காண்டத்துலேருந்து ஆரம்பித்து ஆதி காண்டம் பிருந்தாவன வர்ணனை, கோலோகம்னா எப்படி இருக்கும், கோபி பாவம்னா என்ன, பிரேமனை நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்மெல்லாம் பண்ணுறது ரொம்ப, வி ஆர் வெரி லவ்விங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், வி ஆர் வெரி லவ்விங் டுவர்ட்ஸ் காட் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கோம். பிரேமனா என்ன, பிரேமிக சம்பிரதாயம்னா என்ன, அது அது பிருந்தாவன மகாத்மியத்தை எடுத்து படிக்கணும். கோலோக மகாத்மியம், கோ மகாத்மியம், அந்த மாதிரி ஆதி காண்டம், சிருஷ்டி காண்டம், அப்புறம் பல அவதாரங்கள், க்ஷேத்திர காண்டம். பிருந்தாவனத்தினுடையவே பிருந்தாவனம் கிருஷ்ணன் பிறந்தப்புறந்தான் ஃபேமஸ் ஆச்சுங்கிறது இல்லை. துருவன் முன்னாடியே போய் தபஸ் பண்ணினா, ஏன் பண்ணினா, பிருந்தாவனத்தில் இருக்கிற அந்த பவர்னால தான் போய் தபஸ் பண்ணான். ஆல்ரெடி பவர்ஃபுல் பிளேஸ், எத்தனை நித்திய சந்நிகிதோ ஹரிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, நித்தியம் சந்நிகிதோ ஹரிஹி. அந்த மாதிரி அம்பரீஷர் போனார், ஏகாதசி விரதம் பண்ணார், ருக்குமாங்கதர் போ, எல்லாருமே அங்கங்கே அங்கங்கே பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு மண்டி கிடந்தா. அதனால் அந்த க்ஷேத்திரத்து பெருமை என்ன, யமுனை எப்படி, கோவர்தனம் எப்படி, அந்த தீர்த்தம் எப்படி, அப்புறம் கோவிந்த காண்டம் தான் நம்ம இப்போ பார்த்துன்னு வரோம். பொதுவாக இது வந்து பிருந்தாவன மகாத்மியம். அந்த மாதிரி பல முதல் நாளே சொன்னார் ஆச்சாரிய ஹிருதயம் வேத விஜயானம்லாம், வேத விஷயமா, ஆதிசங்கரருடைய விஷயமா, அப்புறம் கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமருக்கே குழந்தைகளுக்கு வேண்டிய சப்த ரூப நிரூபணம், இந்த தாத்துக்கள்லாம் தெரியணும், அலங்கார சாஸ்திரங்கள், கோவிந்த கதாமிருதம், ராமகதாமிருத சாரம்,
அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்தோத்திரங்கள் பிருஹத் ஸ்தோத்திரமாலான்னு பேர், பாரத கதாமிருதம் மகாபாரத கதை, சின்ன சின்ன ஸ்தோத்திரமெல்லாம் லகு ஸ்தோத்திரமாலான்னு பேர். காவியங்கள்லாம் படிக்கணும்னா ஜானகி விஜயம், ருக்மிணி பரிணயம், அந்த மாதிரி போயட்ரியும் படிக்கலாம். சம்பூவாக கத்தியம் பத்தியம் சேர்ந்து படிக்கணும்னா ராதிகா விலாச சம்பூ அப்படின்னு இருக்குது. நம்ப குருநாத்தாள் ஜெயந்தியில் பிருந்தாவன மகாத்மியம் அனுபவித்து கொண்டு வரும். நேற்றைய தினம் ஸ்ரீ ஹரியண்ணா சொன்னார், தாமோதர லீலையோடு முடித்தார். அதுக்கு காரணமும் சொன்னார், தாமோதர லீலைக்கு அப்புறம்தான் நவநீத சௌரிய லீலை வருது. ஏன்னா அவன் ஓடி 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 வெண்ணை திருடுற லீலை நவநீத சௌரியம். அவ்வளோ ஓட்டம் கிடையாது தாமோதர லீலையில், அவ்வளோ இல்லாத இல்லாத போனால் அந்த தவழில் உருட்டிண்டு அந்த உரலை உருட்டிண்டு உருட்டிண்டு இப்படியே தவழ்ந்து 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 போகிறான் இல்லையா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெம்பு வந்துடுதுன்னா அந்த உரலையும் நிமித்திண்டு நடந்தே போய் நல்லா கூப்பிட்ற மணிகிரிவாளை முறிச்சிருக்கும். அதனால் அந்த பருவம் அந்த ஸ்டேஜ் வைஸ் என்ன எழுதினு வரார். அதனால் இன்றைய தினம் ஆரம்பம் நவநீத சௌரிய லீலை. எனக்கு போட்டிருக்கிறது பிரம்மமோகனம் காளிய நர்த்தனம். நேற்றைய தினமே ஸ்ரீ ஹரியண்ணா சொல்லிட்டார், பிரம்மமோகனம் கிடையாது, அவர் ஜெகன்மோகன லீலையோட சொல்லிகிட்டே இருக்கிறதுனால. அதாவது பிருந்தாவன மகாத்மியங்கிறது மாதுரியம், த ஸ்வீட்னஸ் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஆன்டிக்ஸ், அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் ஜாஸ்தி. ரொம்ப இந்த அசுரவதம், ஒவ்வொரு அசுரனுக்கு ஒரு ஒரு சாப்டர், இன்னும் மூணு மூணு சாப்டர், நாலு நாலு சாப்டர், அதெல்லாம் கிடையாது. எல்லா அசுரனையும் தனியாக க்ளோஸ் பண்ணிவிடுவார் பின்னாடி ஒரு சாப்டரில். எல்லா அசுரன் இந்த சுகர் ராமாயணம் சொல்கிறார் இல்லையா, கும்பன் நிகும்பன் எல்லாத்தையும் ராட்சசாலெலாம் லிஸ்ட்டு போட்டு பரமபாகவதால் ஸ்மராமி பிரகலாத நாரத பராசரன் சொல்கிற மாதிரி இந்த ராட்சசால் லிஸ்ட்லாம் போட்டு முடிஞ்சுது. அந்த மாதிரி வச்சாசுர பகாசுர பல்லம்பாசுர தேனுகாசுர அரிஷ்டாசுர கேசி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு ஒரு சாப்டர் பின்னாடி. அதனால் பாகவத ரீதியாக இப்போ சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற டாபிக் வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணானுடைய பிருந்தாவன மகாத்மியம். கண்ணனுக்கு விசித்திர விசித்திரமான லீலைகள்லாம் பண்ணணும்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். அவனுக்கு ஒரு நாள் பண்ணின மாதிரி இன்னொரு நாள் பண்ணக்கூடாது. வெண்ணை திருடுற லீலையிலேயே அதே வெண்ணை தானே, அதே வெண்ணை திருடுறது வெவ்வேறையாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக திருடணும். ஒரே மனாட்டனஸாக மெக்கானிக்கலாக ஆஃபீஸ் போனோம் வந்தோம், போனோம் எழுந்துட்டோம் ஆஃபீஸ் போனோம் வந்தோம், வந்தோம் எழுந்துட்டோம் போனோம் ஆஃபீஸ் போனோம். ஐயா ஐயா, கிருஷ்ணனுக்கு சரிப்பட்டு வராது. கிருஷ்ணனுக்கு விதவிதமாக ஏதாவது இருக்கணும். ஆஃபீஸ் போனாலே அங்கே இருக்கிற பாசை மாற்றிகிட்டே இருப்பான். போவோம், உனக்கு ஆயிடுது டைம் ஆகிடுது, அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அவன் பண்ணுற லீலை தானே எல்லாமே அங்கேயும். அதனால விசித்ராவிக்கேவமேவ தினே தினே ரஞ்சயன் கோகுலம் சர்வம் சிக்ரீட பகவான் ஹரிஹி கிரகான் பிரவிஷ்ய கோபீனாம் நவநீதம் கரன்னபி புங்கே ரகசி ரகசி கோபாலையே வயசியைஹி சக மாதவாய. பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் நவநீத சௌரிய லீல விசித்ராபிஹி கேளிகாபிஹி. விசித்திர விசித்திரமா விசித்திர விசித்திரமா விளையாடி விளையாடி ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேருந்தும் வெண்ணை திருடுறான். இதை எப்படி ஸ்ரீ அண்ணா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறா, கண்ணன் டிஃப்ரெண்ட்டாக லீல பண்ணுறது இருக்கட்டும், ஸ்ரீ அண்ணா அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறா. யூஸ்வலாக ஊத்துக்காடு வெங்கடகவி சுகர் வந்து மச்சான் முன்சன் கொச்சித சமையன் அப்படின்னு சொல்லிடுறார். அங்கங்கே வெண்ணை திருடுறான். நானும் சொல்கிறேன் பின்னாடியும் இகச்ச அமுத்திரச்சன் பின்னாடி வர எல்லாரும் சொல்ல போகிறார். ஊத்துக்காடு வெங்கடகம் வந்து யசோதட்ட கோபிகைகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு அவர் ஒரு விதமாக சொல்கிறார். இங்கே அண்ணா ஒரு ஒரு கோபிகேனோட பேராக எழுதி எழுதி, சந்திரிகா உவாச்ச, மாலதி உவாச்ச, மாதவி உவாச்ச, மங்களதேவி உவாச்ச. மங்களதேவி என்ன சொன்னா, மாதவி என்ன சொன்னா, மாலத்தியினுடைய வீட்டில் என்ன பண்ணா, ஸ்மிதமுக்கி வீட்டில் எப்படி வெண்ண தெரியுதுனா, சுந்தரி வீட்டில் எப்படி, மதன மஞ்சூரி மதன மஞ்சுளாவுடைய வீட்டில் என்ன தண்ண என்ன வெண்ண தெரியுதுன்னா, மல்லிகா மஞ்சுளா
மாலினி ஹம்சகாமினி வீட்டில் என்ன பண்ணான், சந்திரவதனா வீட்டில் என்ன பண்ணான்னு ஒவ்வொரு கோபிகையாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதா. அவர் மெனக்கட்டு அழகழகான பேர், எல்லாம் எல்லாம் மதன மஞ்சரி அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. மதன மஞ்சரி என்ன என்ன பண்ணான், இந்த லீலைகள்லாம் சும்மா பின்ன அடிச்சு விடுறாரானா, ஒன்று பாகவதத்துலேருந்து இருக்கிற லீலை, இல்லை ஆழ்வார்கள் சொல்கிற லீலை, இல்லை சூரதாஸ் அந்த மாதிரி கவிகள் சொல்கிற லீலை, இல்லை தனக்கே கண்ணன் இருதயத்தில் காட்டுற லீலை. இந்த நாளையும் அப்படியே ஒவ்வொன்றத்தையும் எடுத்து மதன மஞ்சரி சொல்கிறா, மல்லிகா சொல்கிறா, மாலதி சொல்கிறா, மாதவி சொல்கிறா. அதில் முதல் முதல்ல பற்றி வந்து சொல்கிறா, மல்லிகோவாச்ச குடானவாஜ்ய சம்சிக்தோ குடானவாஜ்ய சம்சிக்தம் கேசராதி சுகந்திதம் புபுஜே ஸ்வயமே வாயம் வஞ்சயன் மாம் மமாத்மஜம் சொல்றா யசோதட்ட வந்து, ஏ யசோத சரியா போச்சுடி உன் பிள்ளையோட. அந்த மல்லிகா கேரளத்திலேருந்து இங்கே வாக்கப்பட்டிருக்காளாம். கேரளாலாம் ஓணம் பண்டிகை ரொம்ப நல்லா கொண்டாடுவோம், திருவோணம் திருவோணம் திருவோணம், ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை. என்ன வெள்ளை வெள்ளையாக நிறைய வெள்ளை வெள்ளையாக பட்டு பாவாடை ட்ரெஸ்ஸு எல்லாம் பண்ணிட்டு ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகைம்பா. இவோ அதை மாதிரி ஓணம் பண்டிகை கொண்டாடணும்னு போன வருஷம் ஒரு படி அக்கார வடிசல் பண்ணலாம். அது எப்படி இருந்ததுதான், அது ஆழ்வார் மூக்குக்கு எட்டுற மாதிரி இருந்ததுதான். ஆழ்வார் தான் சொல்கிறார் எப்படி இருந்ததுன்னு, சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நறுநெய் பலால். அதோட டிரான்ஸ்லேஷன் தான் ஸ்ரீ அண்ணா இப்போ கொடுக்குற, குடானம் ஆஜ்ய சம்சிக்தம், ஆஜ்ய சம்சிக்தம் நறுநெய், நல்ல பாலை வேக விட்டு ஒரே தண்ணியாக வேகக்கூடாது. அரிசியை வெறும் தண்ணியில் அக்கார விடுசல் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னு ஒன்றுமே இல்லை. சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு அக்கார விடுசல் பேரை மாற்றக்கூடாது, ஃபோர்ஜரி கேஸ் போடணும். அக்கார விடுசல்னா அக்கார விடுசலாக தான் இருக்குது. பாலிலேயே அரிசியை நல்லா வேக போட்டு சிறு பருப்பு, அப்புறம் அந்த பாலில் வெந்த அப்புறம் நிறைய நெய், கொலஸ்ட்ரால் கிலஸ்ட்ரால்லாம் பார்க்கக்கூடாது, கேலரி இல்லைன்னா நறு நெய் பாலால் ஆஜ்ய சம்சிக்தம் போட்டு ஏலக்காய் போட்டு கேசராதி சுகந்திதம் ஆழ்வார் அண்ணா, ஆழ்வார் அண்ணா. இந்த பாசுரத்தை கம்பேர் பண்ணேன்னா உங்களுக்கு புரியும். பண்ணா அவாத்தில் 12 பேர், அங்கே ஒரு கிழவர் 95 வயசு இருக்கும். 95 வயசு ஒன்றும் சாப்பிட மாட்டான்னு நினச்சின்னு, அது இப்போ தானே கேரளத்துலேருந்து வாழ்க்கப்பட்டிருக்கு. வயசானா வயசானா ஒன்றும் சாப்பிட மாட்டான்னா, சின்ன வயசுக்காரர்களுக்கு தான் ஒன்றும் சாப்பிட முடியல, வயசானவாள்லாம் நல்லா சாப்பிடுவோம். அதெல்லாம் இப்போ தான் யாருக்குமே, 20 வயசுக்காராளுக்கு தான் சாப்பிட முடியாது. அவர் வந்து என்னமா என்னம்மா ஓணம் பண்டிகையா, ரொம்ப வாசனையாக இருக்கு, என்ன பண்ணியிருக்க, துளி போகிற அக்கார விழிசல் வேணால் போடட்டுமா நைவேத்தியத்துக்கு முன்னாடி, பாவம் அவர் அப்படின்னு நினச்சிட்டு, போட்டா இன்னும் கொஞ்சம் போடுமா அப்படின்னார், போட்டா இன்னும் கொஞ்சம் போடுமா, போட்டா இன்னும் கொஞ்சம் போடுமா அப்படின்னார். முழுக்க சாப்பிட்டார், ஒரே ஒரு கப்பு எல்லாருக்கும் பாக்கி வச்சுருக்கார். யார் அந்த தாத்தா? அது போன வருஷம் கதை. இந்த வருஷம் என்ன நினச்சா, ஓஹோ இந்த ஃபேமிலி விசித்திர ஃபேமிலி,
அக்காரவடி செல்லாம் பண்ணினா 12 திருவோணமட்டேன் பண்டும் ஒருபடியெல்லாம் பண்ணக்கூடாது 12 திருவோணத்துக்கு எவ்வளோ அக்காரவடிசல் வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து இப்பயே பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி பெரிய அண்டா தூளி எத்தணுண்டு பாத்திரம்லாம் சரிப்பட்டு வரல இந்த ஃபேமிலிக்குன்னு பெரிய அண்டாலாம் போட்டு கலரு கலருன்னு அதே மாதிரி சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நறுனை பாலால் நான் கிளறி நான் குங்குமப்பூ ஏலக்காலாம் போட்டா இந்த வாட்டி அந்த கிழவரில் கிருஷ்ணன் வந்துட்டான் இப்படி கையை பெண் கட்டு கை கட்டுண்டு என்ன மாமி ஓணம் பண்டிகையா இவன் தான் பிறந்தது ஓணம் பண்டிகைன்னா என்ன தெரியுமோ இவன் பிறந்தது தான் வாமன ஜெயந்தி என்னமோ தெரியாத மாதிரி எதுக்கு கொண்டாடுறே திருவிக்ரமனா அனாத வாமன தங்கதையே தானே கேட்டுக்கிறேன் புருஷன் அளந்தாரே அதுக்கு அதுக்கா அக்கார விடுசல் அதுக்கா அக்கா அக்கார விடுசலுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எதுமோ கதை அளந்துட்டு போயிட்டு 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 இப்படி முழு ரொம்ப நல்லா இருக்கு மாமி நீங்களும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுவான் அந்த எக்ஸ்ட்ரால தான் அந்த மாமி கவுழ்ந்துருவான் அந்த மல்லிகா என்ன பண்ணா ஐயோ கண்ணா நீ என்ன அழகா இருக்க அழகா அதுவே மயில் இறகுலாம் வச்சுட்டு அழகா கொண்டை போட்டு எவ்வளோ அழகா இருக்க உனக்கு என்ன அப்பூச்சி தரட்டமா நான் பண்ணியிருக்கேன் உங்க அது குழவ இருக்கணும் அந்த கதை அப்புறம் இருக்கட்டும் முதல்ல உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலையில போட்டு அக்கார விடுசல் போட்டா 12 திருமோணமட்டேன் பண்டுமி பிள்ளை பரிசறிவான் இன்ன முகப்பன் டக்குன்னு வழிச்சு அப்படியே ஒட்ட சாப்பிட்டுட்டான் அந்த நெய் இருக்கிற அந்த சுவடு இருக்கும் இல்லையா அது கூட தெரியல என்ன மாமி போடுறேன் இல்லையா அப்பூச்சி போடுறேன் இல்லையா என்னமோ அக்கார சக்காரன் என்னமோ சென்னையில போடவே இல்லையே போடவே இல்லையா பத்தியா அதான் எங்காத்து மாமா மண்டு மண்டு மறதி மறதிங்கிறார் பார் வெறும் இலைய வச்சுட்டு போட்டுட்டேன்னு நினச்சிட்டுருக்கேன் கிருஷ்ணா தோபர் அப்படின்னு ஆப்பையால மறுபடியும் அக்கார 12 திருவோணமட்டே மறுபடியும் ஒட்ட வச்சு சாப்பிட்டான் இன்ன முகப்பன் என்ன மாமியே போடவே இல்லை அவனை மறக்கடிக்கிறான் யோகமாயா உபாஷிதகான எப்போ வேணாலும் அந்த யோகமாயா யூஸ் பண்ணி மம மாயா துரத்தேயா அப்படின்னு நான் தானே சொல்லிக்கிறான் எப்போ வேணுமோ மம மாயா தன்னோட மாயங்கிறான் அதனால் எப்போ வேணுமோ இந்த மாயையை எப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறது சிருஷ்டிக்கெலாம் இல்லை அக்கார வெடிச்சல் சாப்பிட்டதை மாமி மறக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த யோக மாயையை எப்படி யூஸ் பண்ணுறா பாருங்க அதுதான் அதுதான் கிருஷ்ணலீல பரபிரம்மம் இல்லை அதை போனால் யார் கேட்பா ஆனந்தமாக கேட்க வேண்டியது தான் கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லாம்னு மறுபடியும் வழிச்சு வழிச்சு சாப்பிட அவளுக்கு மறந்து 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 போகும்படி அடிச்சுப்பிட்டான் மறுபடியும் இன்னும் போடவே இல்லையா போடவே இல்லையே மாமி போடவே இல்லையே மாமி போடவே இல்லையே மாமின்னு இதே சொல்லி புபுஜே ஸ்வயமே வாயம் புபுஜே இன்ன முகப்பன் குடா நமாஜ சம்சிக்தம் சென்னல் அரிசி சிறு பருப்பு நரனை பாலக்காரம் கேசராதி சுகந்திதம் இப்படியே புபுஜே 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 உலகம் உண்ட பெருவாயரே உலகத்தையே உண்ட பெருவாயன் அக்கார வடிச்சல் சாப்பிட்றது கேட்பானே முழுக்க சாப்பிட்டுட்டு சரி இங்கே போடுறது மறக்கிறது அந்த பெரிய அண்டால குறையிறது தெரியாதா கடைசியில் தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறா ஒரே ஒரு ஆப்பை தான் இருக்குது பார்த்தா முழுக்க இல்லை அவ்வளோ பெரிய அண்டாவை பண்ணி வச்ச அக்காரமும் காணும் அப்படின்னதும் அந்த ஆப்பையில் எடுத்து இந்தா இதுதான் கடைசி ஆப்பை எங்காத்து கிழவரே தேவலை கண்ணா எங்காத்து கிழவர் எவ்வளவோ தேவலை ஏன்னா போன வருஷம் எங்களுக்கெல்லாம் ஒரு கப்பு மிச்சம் இருந்தது இப்போ இந்த வருஷம் அது கூட இல்லை இவன் உடனே அதையும் வழிச்சு இன்ன முகப்பன் இனிமே பண்ணினா இப்படி கொஞ்சமா பண்ணாதேங்கோ நிறைய பண்ணுங்கோ மனசு நிறைய விசாலமா பண்ணுங்கோ அப்படின்னு புபுஜே ஸ்வயமே வாயம் வஞ்சயன் மமாத்மஜம் எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் புபுஜே ஸ்வயமே வாயம் அப்படியே ஆழ்வாருடைய அந்த டிரான்ஸ்லேஷனை
உடனே இவ வந்து தாயே யசோதா முதல் தாயார் கூட துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளடித்தாயே காலின் சில்லம்பு கொஞ்சய காலின் சில்லம்பு கொஞ்ச பாட்டை எடுத்தோம்னா இந்த பாட்டிலேருந்து இப்போ முதல்ல ஆழ்வார்லேருந்து ஸ்ரீ அண்ணா அப்படி எடுத்திருக்காருன்னு சொன்னோம். இந்த பாட்டிலேருந்து பிருந்தாவன மகாத்மியத்தில் எப்படி எடுத்திருக்காருன்னா மாலினி இப்போ மல்லிகா உவாச்ச இப்போ மாலினி சொல்றா பாலம் மத்வாபிதே புத்திரம் பரிதேபே பிரியாதகம் பாலன் என்று நான் போய் தாவி அவனை அணைச்சேன் பாலம் மத்வாபி தே புத்திரம் பரிரேவே பிரியாதகம் ஆனா இவனோ பிராணவல்லபத் பிராணவல்லபவத் சத்யக பிரத்யாஸ்லிஷ்ய சுச்சும்பமா ஆனா மாலையிட்டவன் போல் எனக்கு முத்தமிட்டாண்டு இவன் அப்படின்னு மாலினி சொல்றத இந்த பாட்டிலேருந்து பாலன் என்று தாவி ஆழ்வார்கள் ஊத்துக்காடு அந்த அப்புறம் தன் ஹிருதயத்திலே தெரிஞ்ச லீலைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆழ்வார் காண்பித்தோம், ஊத்துக்காடு இந்த பாட்டிலேருந்து காண்பி தன் ஹிருதயத்தில் தெரிஞ்ச சில லீலைகள். இதில் மாதவின் ஒத்தி யசோத பெரிய வம்பா போச்சுடி, சொல்லவே முடியாது சொல்லவே முடியாதுன்னா ஏண்டி வந்த, ஆற்றுலேயும் இருந்திருக்கலாமே, இல்லடி சொல்லாமே இருக்க முடியாது. அப்ப சொல்லுடி, அதான் சொல்ல முடியாதேடி, ஏண்டி குழப்பற, ஒன்று சொல்லு இல்லடி சொல்லாம இரு. இல்லடி என்னடி பர்த்துஹூ ஸ்வரூபமாதாய வஞ்சயன் மாம் தவாத்மஜகா
பக்ஷாணி பக்ஷயாமாச பிரேம பாஷண பூர்வகம் கண்ணன் உங்காத்து கண்ணன் எங்காத்து மாமாவா வந்தாண்டி என்னடி சொல்ல ஏதாவது நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுடி என்ன தெரியுனா ஜாங்கிரி தெரியுனா முறுக்கு தெரியுனான்னு உங்காத்து மீச மாமா மாதிரி அதுவும் உங்காத்து மாமா சுள்ளு புள்ளு மாமா மாதிரி வந்தான்னா எவன்டி நம்புவான் வந்தாண்டி அதாண்டி சரி சொல்லு கேட்டு தொலைக்கிறேன் இல்லடி உனக்கு தெரியுமே எங்காத்து மாமா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் சுள்ளு சுள்ளு கொஞ்சமா நான் ஊருக்கே தெரியும் அவர் எப்போ பார்த்தாலும் சுள்ளு புல்லு சுள்ளு புல்லு சுள்ளு புல்லுன்னு பாவம் இந்த மாதவி பொறுமை இவளுக்கு ரொம்ப நன்னா சமைப்பா ஆனால் ஒரு நாளாவது நன்னா சமைச்சேன்னு சொல்லவே மாட்டார் என்ன பண்ணி தொலைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பார் எப்போ பார்த்தாலும் திட்டுண்டே இருப்பாராம் எப்போ பார்த்தாலும் சுள்ளு புல்லு சுள்ளு புல்லுன்னு திட்டுண்டே இருப்பார் இவ பாவம் இந்த மாதவி அவர் வந்து டிஃபன் டயத்துக்கு அவருக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் ரெண்டாவது கூட கிடையாது ரொம்ப டாப்பாக இருக்கணும் இவளும் அப்படி தான் பண்ணுவோம் ஆனால் இவர் வந்து எவ்வளோ சாமான் வாங்கி கொட்டினாலும் பண்ணுறத பார் வாயில் வைக்கிற மாதிரி இருக்கா பார் நீயே பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவார் அப்புறம் வெளியில் வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவார் அந்த ஃப்ரெண்டு நன்னா தானே இருந்தது ஏன் இப்படி திட்டுறேன் ஆ இப்படி திட்டுறதுனால தான் இவ்வளோ நல்லா கிடைக்கிறது திட்டாமல் பாருங்கோ அதெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும் அப்படி இப்படின்னு எதையோ பீலாக விட்டுருப்பார் அவர் வந்து எப்போவுமே 3 மணிக்கு வருவார் டிஃபன் டயத்துக்கு நீ காத்தால சொல்லிட்டு போயிருக்கார் பாதாம் அல்வா மைசூர் போண்டா காத்தால எழுந்து பாராயணம் லிஸ்ட் மாதிரி இவரும் இந்த அத்தியாயத்துலேருந்து அந்த அத்தியாயம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ராத்திரி பூரா நெற்று பண்ணியிருப்பார் என்ன வேணுங்கிறதுக்காக பாதாம் அல்வா மைசூர் போண்டா என்ன நீங்கள் எல்லாமே அக்கார விடுசல் பாதாம் அல்வா இந்த மாதிரி கதையாக சொல்கிறீங்களேன்னு கேட்கக்கூடாது முடிஞ்ச அப்புறம் சாப்பாடு உண்டு இது வந்து அந்த 3 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா இவ எல்லாம் பண்ணி வச்சிருக்கா 2 மணிக்கு கதை வெடிக்கிற சத்தம் கேட்குறது டக் 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 திறந்தா இவர் வந்திருக்கார் வந்தா இவர் சிரிக்கவே மாட்டார் இன்னைக்கு என்னமோ சிரிக்கிறார் சிரிக்கிறாரே அப்படின்னு இப்படி தலையை தூக்கி பரவாயில்லையே சிரிக்க கூட தெரியுமா கல்யாணம் ஆனனால இவர் சிரித்து பார்த்ததே இல்லையே பார்த்து வச்சுப்போம் இந்த நாள் மாதிரி ஃபோட்டோலாம் கிடையாது இப்போல்லாம் நின்னா ஃபோட்டோ உட்காந்தா ஃபோட்டோ தூங்கினா கூட ஃபோட்டோ எடுக்கிறான் பயமாக இருக்குது தூங்குறதுக்கு கூட உபன்யாசத்துலாம் தூங்கவே முடியாது ஃபோட்டோவில் வந்துடும் யூடியூப்பில் வந்துடும் தூங்கின அப்போ தூங்கினேலே நீங்கள் அந்த இதில் அப்போ அந்த கதை போது நீங்கள் தூங்கினேன் அப்படின்றவா அதுமாரி இந்த 2 மணிக்காக வந்து சிரித்த உடனே இவளுக்கு பார்க்கணும்னு தோணித்து பார்த்தா ஜொலிக்கிறார் அது ஜொலிச்சுட்டு என்ன மதவி அழகா இருக்கியே ஏற்கனவே சிரிச்சுட்டார் இப்போ அழகா இருக்கியே வேற சொல்லிட்டார் மழை தான் புரிய போகிறது மனசுக்கு என்ன சரியா இருக்காரா இல்லையா இன்னும் புரியலையே இப்படியே சரச சல்லாபம் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்க பொன்னான கையால் என்ன பண்ணியிருக்க இன்னொன்னே பாதாம் அல்வா மைசூர் போண்டா சொன்னேலே நீங்கள் அப்படின்னு அவளும் வெக்கப்பட்டுண்டு எல்லாம் கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு எவ்வளோ நீ இந்த கைக்கு தங்க மோதிரம் இல்லை வைர மோதிரம் பண்ணணும்டி அளவு கொடு வைர மோதிரம் அப்படின்னு சமையா நெகித்த கூமாட்டலாடனே கோபி மனு கோபி ஜன மனோரதமோ சங்கலேகனே கேலியு ஜெய சேவாடு சமையா நெகித்த அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசி சரச சல்லாபம் பண்ணி அந்த ஊஞ்சலெல்லாம் ஆடி அவளோட கையை பிடிச்சிட்டு அவளுக்கு அப்படியே ஆனந்தம் மெதந்துட்டு இருக்கா கிளம்பிட்டான் 2:45 கிளம்பிட்டான் 3 மணிக்கு வழக்கம் போல கதவு டக்கு 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 டக்குன்னு தட்டுறது 3 மணிக்கு என்ன திரும்பியும் தட்டுறதுன்னு ஆமாம் அதே அதே தான்
தரந்தா இவர் வந்திருக்கார் என்ன பண்ணி தொலைச்சிருக்க வரும்போதே அப்படி தான் வருவார் என்னது இப்போதான் போனார் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போனார் அதுக்குள்ள மரதி கிரதி வந்துருதா எப்பவுமே கடுமையா தான் பேசுவார் ஆனா மனசெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் புத்தி சுவாதீனங்கிறது உண்டு என்னாச்சு உங்களுக்கு இப்போதானே வந்து சாப்பிட்டுட்டு போனேள் அவர் உடனே பார்த்தார் என்னடி இது இவரைக்கும் எல்லா பண்டத்தையும் வீணாக்குவேன் தான் நினைச்சேன் ஆனா புத்தி சுவாதீனத்தோட இருப்பேன் இவர் சொல்றார் நீ இன்னைக்கு பார்த்தா புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி மயங்கி மயங்கி பாக்குற நான் எங்க வந்தேன் நீங்க தான் வந்து எல்லா பாதாம் வாயி சாப்பிட்டேளே அழகா இருக்கேன்னு வேற சொன்னேளே அப்பவே எனக்கு சந்தேகம் நன்னா இருக்குன்னு என்னைக்காவது கல்யாணம் ஆன நாளா பண்ணி போட்டது நன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கேளா நன்னா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் உங்க மனசு சுவாதீனமா இல்ல புத்தி கோளாறா இருக்குன்னு நினைச்சேன் அதே மாதிரி ஆயிடுதுன்னு இவா ஒத்தருக்கு ஒத்தர் பேச உடனே இவளுக்கு புரிஞ்சிருத்து ஏன்னா வழக்கமா துளி போற ஏதாவது வச்சுட்டு போவார் திட்டுவாரே தவிர வச்சுட்டு போவார் இன்னைக்கு ஒண்ணுமே வைக்கல ஓஹோ வந்தது பர்த்து ஸ்வரூபமாதாய வஞ்சயன்மாம் தவாத்மஜகாணி மாச பிரேம பாஷண பூர்வகம் பர்த்து ஸ்வரூபத்துல வந்து என்ன வஞ்சனை பண்ணி என்னுடைய ஆத்மஜன் என்னோட புள்ளையும் வஞ்சனை பண்ணி எல்லா பக்ஷாணி பக்ஷயா மாச பிரேம பாஷண பூர்வ பிரேமையா பேசி பேசி அம்பயசோதே கதிதம் அம்பயசோதே கதிதம் சுணுதவ பாலக சரிதம் அம்பயசோதே கதிதம் சுணுதவ பாலக சரிதம் அம்பயசோதே கதிதம் மந்தார மிருது சரண யுகேன மந்தார மிருது சரண யுகேன மந்தம் மந்தம் அனுகஜதே மந்தம் மந்தம் மனுர வஜன மூதாயாமை ததி பரிபூர்ணம் கும்பம் வததி ததி பரிபூர்ணம் கும்பம் வததி அம்பயசோதே கதிதம் அம்பயசோதே கதிதம் இது ஸ்ரீ அண்ணாவுடைய கோவிந்த சதகம் அப்படிங்கிற இது இந்த இதிகாசங்கள் மாதிரி காவியங்கள் மாதிரி காவியங்கள் பெரிய பெரிய மேக்னம் ஓபஸ் வரலாறு எல்லாம் எழுதியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் ப்ரோஸ் போயிட்ரியை தவிர கீர்த்தனங்களாக பாடி தள்ளியிருக்கார் ராதிகா சதகம் யுகல சதகம் கோவிந்த சதகம் ராதா மாதவ சதகம் ரங்க சதகம் ராகவ சதகம் சதகம்னா 100 கிருதிஸ் 100 அதில் இந்த லீலைகளெல்லாம் ஒவ்வொரு சரணத்துக்கும் ஒரு ஒரு லீலை சொல்லிகிட்டே வரார் அதனால் பிரவச்சனம் பண்ணணும்னா கிருஷ்ண லீலையே ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா ஒரு வாட்டி பிருந்தாவன மகாத்மியத்தை வச்சுன்னு சொல்லலாம் ஒரு வாட்டி கோவிந்த கதாமிரதத்தை வச்சுன்னு சொல்லலாம் ஒரு வாட்டி கோவிந்த சதகத்தை வச்சுன்னு சொல்லலாம் ஒரு வாட்டி கிருஷ்ணபக்தி ரசோதயத்தை வச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாமே பயந்த மாதிரி கண்ணை வச்சுண்டு பீதவது தத்ர தத்ரைவ நேற்றுக்கு சொன்னாரே ஸ்ரீ ஹரியண்ணா பீரபி எத் பிபேதி பயமும் எவனை கண்டா பயந்து ஓடுமோ
பயன்னாலே என்னன்னு கண்ணனை பத்தி பேசினாலே நமக்கே பயங்கரது ஃபியர்லெஸ்னஸ் வந்துடும். என்ன இப்போ சம்சாரத்தில் நடக்கிறது நடக்கட்டுமே, சும்மா கவலைப்பட்டு 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 ஏதாவது சொல்யூஷன் வரப்போகிறதோ, கவலைப்பட்டு இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும், போயேன் நடக்கிறது நடக்க அவன் பாதுப்பான் அப்படின்னு ஒரு நிர்பயம் எப்போ வரும்னா கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்டால் தான். அதுக்காக தான் பெருமாள்லாம் அபயப்பிரதானம் பண்ணின்னு நிற்கிறார். இல்லாத போனால் எதுக்கு அபயம்னு வச்சுட்டு இருக்கணும், சும்மா அதை கண்டு பயம் இதை கண்டு பயம் அதுவும் நாளைக்கு என்ன ஆகுமோ பயம், என் பிள்ளைக்கு என்னுடைய ஃப்யூச்சர் பயம், என் ஃப்யூச்சர் பயம், நான் வயசானால் என்னை யாரை வச்சுப்பா பயம், வயசு தான் ஆலியா இப்போ இல்லை வயசு ஆழ்த்துனே வச்சுப்போமே, இப்போ பயந்து என்ன இதெல்லாம் அபயம் 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 அப்படி எல்லாம். இவன் பீதவ சுச்சிரம் இவன் வந்து யசோதைக்கு பயந்துன்ற மாதிரி அந்த கோபிகை எல்லாம் வந்து மதன மஞ்சரி சொல்லும்போதோ, மாதவி சொல்லும்போதோ, மல்லிகா சொல்லும்போதோ, ஹம்சகாமினி சொல்லும்போதோ, இந்துவதனா சந்திரவதனாலாம் சொல்லும்போதோ அங்கேருந்து வந்து நிகூட பிரிஷ்டதோ மாதுஹு திஷ்டநந்த குமாரகா மந்தம் ஜகாச கோவிந்தா சஞ்சலாயத லோச்சனகா. அந்த கோபிகைகளும் பொய் கோபம்தான் காண்பிக்கிறா, இவனும் பொய் பயம்தான் பயப்படுறான் அப்படின்னு முடிச்சு விட்டார். அந்த கோபிகைகளும் பொய் கோபந்தான். ஏவம் வல்லவ சுந்தரியா பரிரப்ய பிரியம் ஹரிம் கோபாபிநய, கோப அபிநய அபிநயம்தான், உண்மையான கோபம் இல்லை, கோபாபிநய கோபம் மாதிரி கோபம், இவனுக்கு பயம் மாதிரி பயம். அந்த மாதிரி அம்மா பின்னாடி நின்றுண்டு சொல்லாதே சொல்லாதே என்று கண்ணால் பார்வையொன்றே போதுமே, கள்ள பார்வையொன்றே போதுமே, கள்ள பார்வையொன்றே போதுமே, சங்க பதுமணி கள்ள பார்வையொன்றே போதுமே. அம்மா பின்னாடி அப்படி வந்த ஒளிஞ்சுண்டு பின்னே சென்று சொல்லாதே என்று கண்ணால் சொல்லிவிடும் கண்ண. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய முடிவு, சொல்லாதே சொல்லாதே அப்படின்னு கண்ணால் சொல்லிவிடும். மந்தம் ஜகாச கோவிந்தா சஞ்சலாயத லோச்சனா, எந்த பாட்டிலேருந்து எதை எடுத்திருக்காருங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். அடுத்த அத்தியாயம் இதுவே ஆரம்பிக்கும் போது அடுத்த அத்தியாயம் சித்தம் ஹரதி கோவிந்தோ நவநீதம் ஹரன்னிவ ஸ்ரோத்ருணாம் கிம் புனஹா தேஷாம் சாட்சாதேவகி பஷ்யதா சித்தம் ஹரதி கோவிந்தா நவநீதம் ஹரன்னிவ. வெண்ணை திருடுறேன் வெண்ணை திருடுறேங்கிற வியாஜத்தில் நவநீதம் ஹரன் இவ எதை திருடுறான், சித்தம் ஹரதி கோவிந்தா. அவன் வெண்ணையை ஒன்றும் திருடல, வெண்ணை மாதிரி மனசு இருந்தால் நம்மளுடைய மனசை திருடுவான், ஹார்டாக இருந்தால் அவன் திருட மாட்டான் எடுக்க மாட்டான், சாஃப்டாக வெண்ணை மாதிரி உருகிற வெண்ணை மாதிரி வெள்ள வெள்ளேர்னு நிர்மலமான மனசாக வெண்ணை மாதிரி நல்லா ஹை லெவலில் நினச்சிட்டு அந்த உரியில் வச்சிருக்கிற வெண்ணை மாதிரி நல்ல கடைஞ்சி எடுத்த சாரமாக இருக்கிற அந்த வெண்ணை மாதிரி அந்த மனசு இருந்தால் சித்தம் ஹரதியே கோவிந்தோ. அதெல்லாம் எங்கேருந்து ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் இல்லையா பிரவச்சனத்தில் சில விஷயங்கள், அதெல்லாம் பிருந்தாவன மகாத்மியத்துலேருந்து எடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். எங்களுக்கு கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்குது, பாகவதாலெலாம் சொல்கிறா ஐயோ அந்த வெண்ணை திருடுறான் வெண்ணை திருடுறாங்கிற வியாஜத்தில் எங்களுடைய உள்ளத்தை திருடிவிட்டானே, நீங்களும் சொல்லும் பொழுது அந்த யசோதையை சொல்லும்போது யசோதையா ஆயிடுறேள், வாத்சல்ய பாவத்தில் கண்ணனை சொல்லும்போது கண்ணனாக ஆயிடுறேள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணன் என்னெல்லாம் பண்ணினாங்கிறத சொல்லுங்களேன். உடனே சத்குருநாதர் சொல்கிறார் ஏவம் அத்புத சாரித்ரோ பகவான் பஞ்சகாயனஹா
மகனுக்கு 5 வயசு தான் கோவத்ச சாரணம் சக்ரே பிருந்தாவனமுபாகதஹ அவன் பிருந்தாவனம் போகணும் பிருந்தாவனம் போகணும் மாடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும்னு அடம் பிடிக்கிறான் 5 வயசு இப்போ என்ன உழைச்சு தான் சாப்பிடணுமா ஆத்துல இருந்து சும்மா சாப்பிட மாட்டானா அதுவும் கோபாலன் கோ சம்ரக்ஷணம் தான் முக்கிய தர்மம்னு உலகத்துக்கு காண்பிக்க வந்த அவதாரம் ரெண்டு அவதாரம் ஒன்று கோபாலன் இன்னொன்று பலராமன் ரெண்டுமே என்னன்னா ஒன்று மாடு இன்னொன்று அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஸ்ரீ அண்ணா தானே சொல்லுவார் மாடும் விவசாயமும் நன்னா இருந்ததுன்னா செழிப்பு நாட்டுக்கே 1000 இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி இருந்தாலும் அதை சாப்பிட முடியாதே பல்ப டியூப்லைட் மாதிரி வாழைத்தண்டு மாதிரி இருக்க டியூப்லைட்டுன்னு உடச்சி பிச்சு சாப்பிட முடியுமான்னு கேட்பார் ஸ்ரீ அண்ணா என்னதான் இருந்தாலும் இது இருந்தால் போதும் மாடு வயல் மாட்டுக்கு கோபாலன் வயலுக்கு பலராமன் அதனால்தான் இவன் மாடு மேய்க்கிற பெரம்பு அவர் வந்து ஹல ஹலதரனா அந்த கலப்பையும் உலக்கையும் வச்சுருக்கு எல்லாம் தர்மந்தான் வச்சுருக்கிறது முதற்கொண்டு கையில் இருக்கிற ஆயுதமோ ஆபரணமோ முதற்கொண்டு தர்மத்தை காண்பிக்கும் கிளம்பிட்டான் கிளம்பும் போதே யசோதை அழகா பிரபோதனம் பாடி கண்ணனுக்கு சுப்பிரசன்னோபவ பக்த கோலாகலா சுபகர வீக்ஷண சுந்தர அவதனம் குரே பஷ்ய தாவகம் சுகுணம் அப்படி பிரபோதயாமாச ஹரிம் சுப்பிரசன்னோபவேதி யசோத எழுப்பி ஈ தச்சு விடுவாளாம் தந்ததாவனம் அப்புறம் நன்ன எதம்மா இருக்கிற வெந்நீரால அப்படி குளிப்பாட்டுவா ஸ்நாபயாமாச ஒவ்வொன்றுத்துக்கும் கதை இருக்கு நடாதூர மாள் அப்படிங்கிறவர்கிட்ட வரதராஜ பெருமாள் திடீர்னு ராத்திரி ஸ்வப்னத்தில் கனவுல வந்தார் உடம்ப காண்பிச்சா திருமேனி எல்லாம் சிராச்சிருக்கு ஒரே சிராச்சிருக்கு நடாதூர் அம்மாள் வரதராஜருடைய பக்தர் என்னாச்சு வரதா தேவப்பெருமானே என்னாச்சு உடனே அவர் சொல்கிறா என்னை குளிப்பாட்டுறேன் குளிப்பாட்டுறேன்னு பத்து பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கா நீ என்னை பார்த்து குளிப்பாட்டுறியாம்மா அப்படின்னு வரதன் கேட்குறானா அப்போ தான் நடாதூர் அம்மாள் அதனால தான் அம்மாள் அம்மாள் அவர் ஒரு புருஷன்தான் ஆனால் அவர் வந்து சொல்கிறார் வரதனை பார்த்து குளிப்பாட்டி விடக்கூடாதா நம்ம குழந்தையில குளிப்பாட்டுற மாதிரி கண்ணன் தானே அவன் அவர் கண்ணன் ஆச்சே பார்த்து குளிப்பாட்டக்கூடாதா ராமானுஜர் கூட ரங்கநாதர் குளிக்கிற சூடு முதற்கொண்டு மெஷர்டு சூடு அந்த டிகிரியை தாண்டக்கூடாது அது வந்து வெளியில தான் அந்த கங்காளத்தை தொட்டு பார்க்கலாம் உள்ளே அப்படி தொடக்கூடாது நக்கம் படக்கூடாது உள்ளே தொட்டு பார்த்துட்டா நக்கம் பட்டுடும் அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி லா ஆக்ட் மாதிரி விச் கேன் நாட் பி அமெண்டட் ஃபார் எவர் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கார் ராமானுஜர் அந்த மாதிரியா ஸ்நாபயாமாச கோவிந்தம் மிதோஷ்ணேன உதகேன சா மிதோஷ்ணேன உதகேன் அப்புறம் ஸ்நான சூர்ணங்கள்லாம் போட்டுவிடும் அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுவாள் இடுப்பில் கிங்கிணியில் ஒன்றுனா மூக்குத்தி முதற்கொண்டு போட்டு விடுவான் சாட்சி கோபாலன் அப்படின்னு ஷென்னா ஒரு கதை சொல்லுவா இல்லையா பூரி ஜெகநாதன் பக்கத்தில் சாட்சி கோபாலன்னு ஒரு பெரும் ஒரு கண்ணன் இருக்கான் ஒன்றுமே இல்லாமல் வஸ்திரம் கூட இல்லாமல் கண்ணங்கரேர்னு ஒரே அழுக்கி ஏறி ஒரே தைலங்கள்லாம் ஏறி கடந்ததான் அப்போ அங்கே ஒரு ராணி ஜெகநாதபுரியினுடைய ராணி அந்த ராணி சாட்சி கோபாலனுக்கு இப்படி இருக்கலாமா கண்ணன்னா யசோதா எவ்வளோ பூஷணங்கள் பூஷிக்கிறா இந்தா அப்படின்னு அப்படியே தன்னோட கங்கணத்தை கழட்டி நெக்லஸை கழட்டி தோடை கழட்டி மூக்குத்தியை கழட்டி எல்லாம் போட்டுட்டான் கண்ணன் மூக்குத்தி போட முடியல ஏன்னா குத்திருக்கல மூக்கு குத்திருக்கல உடனே அவளுக்கு வந்து இவ்வளோ கொடுத்துட்டோமே பார் நான் உடனே கழட்டி கொடுத்தேன் பார் அப்படின்னு அவளுக்கு தோணலை இன்னும் அந்த மூக்குத்தியை போட்டுக்கல பத்தியா ராத்திரி எல்லாம் மூக்குத்தி போட்டுக்கல பார்த்தியா மூக்குத்தி போ அதே ஞாபகமாக இருக்கான் அப்போ ராத்திரி கனவில் அந்த சாட்சி கோபாலன் வந்து சொல்கிறானா போட்டுக்கிறேம்மா எனக்கு மூக்குத்திருக்குமா நிறைய தைலங்கள்லாம் ஏறினதுனால அடைச்சிருக்கு என்னை வந்து திருமஞ்சனம் பண்ணினா அந்த ஓட்டை தெரியும் நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு ஒரு ராணியே யசோதையாக நினச்சிருக்கார் இல்லையா அப்போ இதெல்லாம் என்ன ஒரு புராணமா இதெல்லாம் அவர் வந்து ஜஸ்ட்டு இப்படி படிச்சுட்டு ஒரு கதை சொல்கிறதுக்கா இல்லை ஒரு பாட்டு பாடுறதுக்கா இதெல்லாம் அனுபவத்துக்காக தானே
அப்போ நம்ம கண்ணனுக்கும் அதே நினைச்சிருந்தா நம்ம கண்ணன் எனக்கு இது போட்டு விடுமா அப்படின்னு கனவுல வந்து கனவுலையாவது வந்து சொல்ல மாட்டானா அப்படி வந்து சொன்னானா அடுத்த நாள் திருமஞ்சனம் பண்ணி பார்த்தா ஓட்டை இருக்கு மூக்குத்தி போடுறான் அப்போ யசோதை ஆயிட்டா அப்போ இதெல்லாம் படிக்கிறது யசோதேன்னு ஒருத்தி யாருமே யசோதை ஆயிடலாம் யாருமே ராதே ஆயிடலாம் யாருமே கண்ணனுடைய சகா சுதாமாவை ஆயிடலாம் யாருமே கண்ணனோட கண்ணனாவே ஆயிடலாம் அப்படி ஒரு ஞானம் இருந்ததுன்னா கண்ணனாவே ஆயிடலாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னே சொல்கிறாரு அப்போது அந்த பாவம் தானே இப்போ எதெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே அந்த கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீதாமா ஸ்தோக கிருஷ்ணஸ்ச தேவ பிரஸ்தோ வரூதபக சுபத்ரபத்ரோ சுபலோ பலஸ்சார்ஜுன ஏவச்ச சித்ரவர்ணா பத்ரவர்ணாக கிருஷ்ணவர்ணாச்ச பாண்டுராக தாமிரவர்ணாக பத்மவர்ணாக நானாவர்ணாச்ச வத்சகாக அக்ஷண்பதாம் பலமிதம் 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 ஸ்ரீ கிருஷ்ண முக தர்ஷனம் அக்ஷண்பதாம் பலமிதம் ஸ்ரீ கிருஷ்ண முக தர்ஷனம் ஏவம் வதந்தியோ கோப்யஸ்ச கிரகதா கிரகத்வாரேஷு சம்ஸ்திதாஹ நித்யம் நித்யஸ்ய மார்கேஷு வாதயன் முரளீமபி வாதயன் வாதயன் ஆ
கண் படச்ச பயன் அக்ஷன் வதாம் பலமிதம் ஃப்ரூட் ஆஃப் ஹேவிங் பீன் பெஸ்டோர்ட் வித் ஐஸ் அக்ஷன் வதாம் பலமிதம் கண் படச்ச பலன் கண் படச்ச பயன் என்னன்னா கிருஷ்ண முக தர்சனம் அப்படியே காட்டுக்கு போயாச்சு இல்லையா கண்ணன் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு எல்லாம் தேய்ச்சி ஜம்மனை குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு கிங்கினிலாம் போட்டுண்டு யசோதா மம்மு கட்டி கொடுத்துருக்கா காட்டுக்கு போயாச்சு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீதாமா ஸ்தோக கிருஷ்ணன் சுபலன் பத்ரன் எல்லாரோடையும் அங்கே போனால் மாடெல்லாம் மேய்ச்சிண்டு விதவிதமான மாடு சித்திரவர்ணாகா நானாவர்ணாகான்லாம் சொல்கிறார் இல்லையா கருப்பு மாடு சேப்பு மாடு சேப்பு சேப்பில் கருப்பு புள்ளி கருப்பில் சேப்பு புள்ளி பச்சை வர்ணம் எல்லாம் வித விதமான வர்ணங்களில் மாடெல்லாம் வாழை தூக்கிண்டு அப்படி சாமரம் போடுற மாதிரி ஜெயா விஜய் பவான் மேன கத்திண்டு அதுதான் அவனுக்கு புறப்பாடம் இதெல்லாம் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் ஷென்னானுடைய வாலாகிராணி விதூன்வந்தோ புறப்பாடுனா புஷ்பம் தூவணும் புறப்பாடுனா சாமரம் போடணும் கண்ணன் இங்கேருந்து கிளம்பி புறப்படுறான் பிருந்தாவனம் போக போகிறான் அங்கே மாடு மேய்க்கிறதுக்கு அப்போது இங்கே எது சாமரம் எது புஷ்பம் தூவுறது எங்கே கட்டியம் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் சித்திரவர்ணா பத்ரவர்ணா கிருஷ்ணவர்ணான்னு நிறைய மாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மே மே அப்படின்னு கத்துறது தான் ஜயா விஜய் பவா ஜயா விஜய் பவா அப்படின்னு கட்டியம் சொல்கிற மாதிரியும் வாலாகிராணி விதூன்வந்தோ ஹம்பாரவேண சம்யுதாக அந்த குழம்படியால் அது அப்படியே இந்த புழுதி கிளம்புறது தான் அவனுக்கு புஷ்பம் தூவுற மாதிரியும் அந்த வாழை எடுத்து சுழற்றுறது சாமரம் போடுற மாதிரியும் அப்படி ஹே ஹை ஹே ஹே அப்படின்னு ஹை ஹை கோஷேன பாலானா ஹே ஹேன்னு மாடு மேய்ச்சிட்டு ஹை ஹே ஹோய் அப்படின்னு என்ன மாடு மேய்க்கிற இல்லைன்னு கேட்கக்கூடாது பரனூர் பக்க பரனூர்லேயே தானே அந்த கோஷாலை பக்கத்துலேயே தானே இருக்கும் இதெல்லாம் ஹே ஹே ஹை ஹை அப்படிமா திடீர்னு அப்படின்னா ரெண்டு மாடு ஒன்றுத்துக்கு ஒன்று முட்டிக்கிறது அப்படின்னு ஒன்று ஹே என்ன ஒன்று ஹே ஹே என்ன ஒன்று அது மனுஷியாலாம் பண்ணக்கூடாது அது அந்த மாதிரி மாடை மேய்ப்பா அங்கேயே இவன் வந்து முரளி வாதனம் பண்ணிட்டு ஆனந்தமாக சங்கீதமே ஒரு ஆனந்தம் கிருஷ்ணனோட சங்கீதம் எப்படி இருக்கும் அதை தான் அந்த வேணு கீதத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறார் பிருந்தாவன மகாத்மியத்தில் இந்த சாப்டர்லேயும் அடுத்த சாப்டர்லையும் 13வதுலேயும் 14வது அத்தியாயத்துலேயும் அக்ஷன்வதாம் பலமிதம் ந பரம் பிதாமஹ சக்ய பசு நனு விவேஷயதோ வயசேகி வக்ரம் பிரஜேஷ சுதயோ ரணு வேணு ஜுஷ்டம் யைர்வாணி பீதம் அனுரக்த கடாட்ச மோக்ஷம் அத அப்படியே கண் படச்ச பயனு ரெண்டு பேரும் வரா கிருஷ்ணன் பலராமர் ரெண்டு பேரும் பிரஜேஷ சுதயோஹோ ரெண்டு பேரும் வரா ஆனா கோபிகள் எல்லாம் பார்க்கறது பக்ரம் கண்ணனுடைய முகத்தை மட்டும்தான் ரெண்டு பேரையும் பார்க்கறான்னா பக்திரேன்னு வந்திருக்கணும் இல்லையா வாத்தியார் உட்காந்துருக்க கேட்கிறேன் அப்ப பலம் பலே பலானின்னா பக்ரம் பக்திரே தானே வந்திருக்கணும் ஆனா பக்ரம் அப்படின்னு மெனக்கட்டு சொன்னா கண்ணனை மட்டும்தானே பார்க்குறான் அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம்னு பிருந்தாவன மகாத்மியத்தில் அக்ஷன் பதாம் பலமிதம் ஸ்ரீ கிருஷ்ண முகதர்சனம் எதுக்கு வக்ரம் வக்ரே அப்புறம் சுதயோகோ அங்கே ரெண்டு இருக்குது டியூவல் இருக்குது இங்கே சிங்கிள் இருக்குது என்ன கன்ஃபியூஷன் கிளீனாக போச்சு எதுக்கு இப்போ லஜ்ஜையை விட்டு சொல்லுவோமே கிருஷ்ணனை தான் பார்க்குறோம் ஆமாம் அப்படி தான் பார்ப்போம் அப்படி தான் பார்க்கறதுக்கு தான் பிறந்திருக்கோம் கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படி சூத பிரவாள பரிஹஸ்தவ கோத்பலாப்ஜ ஒவ்வொன்றத்தையும் கொடுக்குறார் அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருக்கா இல்லையா குந்துமணி மாலை தாமிரமணி மாலை அதெல்லாம் அந்த மாதிரி சூத பிரவாளை விவிதை குசுமை ரபி பாலகாக காச்ச குஞ்சா பிரவாளை ததா கைரி கதா துபிகி அந்த குழந்தையெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுறதும் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் யசோதா பண் மேனை கட்டு யசோதா பண்ணி விட்ருக்கா எல்லாம் ஐயா இதெல்லாம் நன்னால எல்லாத்தையும் கயிட்டு கயிட்டுட்டு சூத பிரவாள அந்த குந்துமணி மாலை குஞ்சாமணி மாலை அந்த கைரிக தாத்துபிகி காச்ச குஞ்சா பிரவாள இஷ்ட அது பிரேம
பிரேமைக்காக 100 டிரஸ் பண்ணிக்கிறான், 8 டிரஸ் பண்ணிக்க, 8 டிரஸ் ஒரு நாளைக்கு போட்டுக்கிறான். சீனாஜி போட்டா கர்டனை போட்டால் மேட்சிங்காக இருக்கணுமா, ரெட் கர்டன் உள்பட. இது இப்போல்லாம் மனுஷாலாம் இது மாதிரி ஹேண்ட்பேக் உள்பட மேட்சிங்காக இருக்கணும்னு. இப்போ எல்லோ 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 நான் சொன்னேன், பல்லையும் தேக்காமல் இருந்தேன்னா இன்னும் எல்லோவாகவே இருக்கும். ரொம்ப ஓவராக இருக்கேன். அது சீனாஜியோ சீனிவாசனோ பண்ணிண்டா அடுக்கும் ஒரே தெரியா எல்லாம் அப்படியே காது. இது இங்கே இவ்வளோலேருந்து இந்த தோசை மாதிரி இப்படி தொங்கறது, அதுலேயே தவை மாதிரி தோசையை வாத்து விடலாம் டக்குன்னு. ஒரு கை மாவை எடுத்துன்னு வந்தால் வாத்து விடலாம் அப்படியே எமர்ஜென்சி யூஸ்க்கு. தவை தவை தவையா அப்படி போட்டுன்னு வந்தா அது ஸ்ரீநாத்ஜி போண்டா நல்லாயிருக்கும். அழுக்காமல் ட்ரெஸ் பண்ணிக்கிறாளே, அந்த திண்டு அதே கலர், அந்த கர்டன் அதே கலர், சீனிவாசன் அப்படி அந்த மாதிரி. இவன் இவனுடைய ஆசைக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டா கண்ணன் வேணுகானம் பண்ண பண்ண எல்லாம் பறவையின் கணங்கள் கறவையின் கணங்கள்னு சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவயர் புருவம் குடிலிப்ப கோவிந்தன் குழல் கூடு ஊதினபோது. அதெல்லாம் என்ன ஆச்சோ அதை அப்படியே சம்ஸ்கிருதமா என்னென்ன பாகவதத்தில் இருக்கோ அதை ஆழ்வானு சொல்கிறார். பாகவதத்துலேயும் ஆழ்வானு சொல்கிறது ஸ்ரீ அண்ணா சொல்கிறார். கிருஷ்ண சாராஷ்ட சானந்தம் திருணகாதன வர்ஜிதாக. இந்த மான்கள்லாம் அப்படியே பார்க்கறதான், அப்படியே புல்ல மேயாத திருணகாதன வர்ஜிதாக, திருண அந்த புல்ல மேயாத அப்படியே என்ன அப்படி பார்க்கறதுன்னு. திருஷ்டுவா கிருஷ்ணம் பிரியதமம், பிரியதமன் என்ன ஒரு பதம், பிரியதமனை பார்க்கறது எப்படி பூஜை பண்ணலாம்னு பார்க்கறது. கண்ணாலேயே பூஜை பண்ணிடலாம், அந்த கண்ணு தான் அதுக்கு இந்த மான் விழி மிருக நைனியும் பல்லையா, அந்த மாதிரி அந்த மான் விழியாலேயே பூஜை பண்ணி சித்திரவத்தஸ்தூர் அத்பூதம் பெயிண்டிங் மாதிரி நிற்கிறதும் அசையாமல் கறவையின் கணங்கள் பறவையின் கணங்கள் எல்லாம் கூடு துறந்து பட்டுகாடு கிட்டப்பன்லாம் சொல்கிறா இல்லையா, அப்படியே வேணுகானத்தை மேஞ்சிண்டு தண்ணிய குடிக்காம கிருஷ்ண சரணாமிரதத்தை அந்த தண்ணீரை குடிச்சுண்டு சொரிகளில் தேய்ச்சிக்காம கிருஷ்ணன் முதுகுங்கிற சொரிகளில் தேய்ச்சிண்டு அப்படி வேணுகானத்தை பருகிண்டு யமுனை அப்படியே ஓடுற யமுனை ஸ்தம்பிக்க ஸ்தம்பிச்சு நிற்கிற கோவர்தனம் உருகி ஓட பிருந்தாவனே வேணு பிருந்தாவனே வேணு பிருந்தாவனே வேணு பிருந்தாவனே வேணு வேணு கவன சமயவாய வேணு கவன பசபூனி மயுரவிதானே
சார் அப்படியே வேணு கீதத்தை அப்படியே அபங்கமாக பாடுறார். அந்த பிருந்தாவனத்தில் அவன் வேணு கானம் பண்ணுறது அது ஒரு போயம் மாதிரி இருக்கான். வேணு கவனாச்சா அது ஒரு காவியம் மாதிரி இருக்கான், அது ஒரு போயம் மாதிரி இருக்கான். மாயாவாஜே ஒரே மாய மேஜிக், த மேஜிக் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லணும். புச்ச பசுரூனி மயூர விராஜே அப்படியே அந்த தோகையை விரிச்சுண்டு மயூரங்கள்லாம் ஆட மஜ பாகதா பாசதி. இதை சிஷி அண்ணா என்னென்ன பிருந்தாவன மகாத்மியத்தில் சொல்கிறாளோ அதை திருணச்சாரா சரு விசரளி, சாப்பிட்றதுக்கு மருந்து போயிடுத்து, புல்லை மேயத்துக்கு மருந்து போயிடுத்து, காயி வியாகிர பசுவும் புலியும் ஏக்க டாயி ஜாலி ஒன்றா விளையாடுறது. பக்ஷி குலே நீ வாத்தராகிலே பறவையின் கணங்கள்லாம் எப்படி இருக்கு. வைரபாவ சமூல விசரலி அதுதான் பாயிண்ட். பாயிண்ட் என்னன்னா கிருஷ்ண பக்தாள் இல்லை பக்தாள் அப்படின்னாலே ஹேட்ரட் கூடாது யாருக்கிட்டையுமே. பகவான்கிட்ட தான் அன்பு, அந்த அன்பு வச்சதுனால யார்கிட்டையுமே பிரேம பக்தி பிரேம பக்தி பிரேம பக்தி. ஒரு அனிமல்ஸ் கூட மிருகங்கள் கூட துவேஷத்தை விட்டு பிரேமையாக இருக்க முடியும்னா கிருஷ்ண கதையை கேட்குறவா கிருஷ்ண கதையை சொல்கிறவா வைரத்தை மனசில் வச்சுக்கலாமோ என்மிட்டியை வச்சுக்கலாமோ. அப்படி அப்படி வரும் விட்டுடணும், அதை அதை தானே அப்படி அப்படியே விட்டுடணும். சம்சாரம்னா இதெல்லாமும் இருக்கும், ஆனால் நான் கிருஷ்ண பக்தை அதனால நான் பிரேமையாக தான் இருப்பேன். அதுதான் கிருஷ்ண பக்தாளுக்கு லட்சணம். இப்படி ஆனந்தமா கேச்சித் வேணுஞ்ச ஸ்ருங்கஞ்ச வாதயந்தி யதா ருச்சி கேச்சி நிருத்தியதி நிருத்தியந்தி பரிதஹா கிருத்வா ஹஸ்த விகட்டனம். ஒத்தொத்தரும் திடீர்னு கிளாப் பண்ணுறா, திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு ஆடுறா, திடீர்னு கர்ஜந்தி சிம்மவத்து சிம்மம் போல. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுறது, என்னென்ன விளையாட்டு விளையாடுறதுங்கிறத வரிசையாக சொல்லிட்டு வரார். ஆனால் இவ்வளோ நேரம் நின்னுண்டே
வேணு வாசிச்சா எவ்வளோ கால வலிக்கும். ஆனால் கண்ணன் பாத சம்வாகனம் சக்கரே ராமஸ்ய பிரேமபூர்வகம் பல்ராமண்ணாவோடைய காலை பிடிச்சு விடுறார் அப்படின்னு பிருந்தாவன மாத்மிய ஸ்லோகம். ஏன் அது? ஏன்னா ஜேஷ்டானுவர்த்தி பகவான் ராகவே லக்ஷ்மணோயதா பூர்வ அவதாரத்தில் லக்ஷ்மணர் தானே ராமருக்கு காலில் பிடிச்சு விட்டார். அந்த லக்ஷ்மணருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாராம் ராமர். அடுத்த அவதாரத்தில் முதல்ல நம்ம பிறக்கக்கூடாது, அவர் பிறக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அவரை முதல்ல விட்டுட்டு அப்போ தான் அவர் காலை இவர் பிடிச்சி விட முடியுமா. பூர்வ அவதா அந்த அவாம அந்த அந்த ஜென்மாவில் நடக்கிறதுக்கே கிராட்டிடியூட் காண்பிக்கிறது இல்லை. இவர் பூர்வ அவதாரத்தில் எனக்கு படித்து விட்டாரேங்கிறதுக்காக இந்த அவதாரத்தில் ராமஸ்ய பாத சம்பாகனம் பலராமண்ணாக்கு பாத சம்பாகனம் பண்ண கிருஷ்ணனுடைய பாதத்தை யார் பிடிச்சி விடுவானா? இந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்தே பாத சம்பாகனம் சக்ருகு ராம கோவிந்த யோகோ முதா. அவ்வளோ ஆனந்தமாக ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தருக்கு ஒத்தர் ஏஷாம் ஹஸ்தகதம் பிரம்ம ஸ்வயமேவ சனாதனம் தேஷாம் கோகுலபாலானாம் பாக்யம் 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 தத் வர்ணியத்தே கதம். அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு முடிச்சுட்டார் அந்த அத்தியாயத்தை. எப்படி வர்ணிக்கிறது இந்த பாக்கியத்தை எப்படின்னு வர்ணிக்கிறது? அதெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே பாடிண்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த நேரத்தை நினச்சி பார்க்கணும் எப்படி இருந்திருக்கும். இப்படி விளையாட அடுத்த அத்தியாயத்திலையும் பிருந்தாவனத்தில் விதவிதமான விளையாட்டு விளையாட ஸ்பந்தோலிகாம் மல்லலீலாம் விபச்சேஷ்டாம் ததா கருகி ஊஞ்சல் விளையாட்டு குத்து சண்டை விளையாட்டு பந்தாட்டம் ராஜ விளையாட்டு நொண்டி பிள்ளை விளையாட்டு கண்ணாமூச்சி விளையாட்டு லிஸ்டே போட்டு கொடுக்கிறார். என்ன இது இவ்வளவு லிஸ்ட்? என்னது ஸ்போர்ட்ஸ் லிட்ரேச்சரா இது அப்படின்னு கேட்டா விளையாடுறது வேணால் சாதாரண விளையாட்டாக இருக்கலாம். என்ன சொல்லுவார்? விளையாடுறவன் பரபிரம்மம். பரபிரம்மம்னா விளையாடுறது. அதனால எல்லாருமா இவனுடைய கோஷ்டி கோஷ்டியாக இருக்க திடீர்னு அப்போ பசிக்கும் இல்லையா? நீ எல்லாம் இப்படி விளையாடிகிட்டே இருந்தால் பசிக்குமே. அதை அந்த பாகவதத்தில் அதுக்குன்னே தனி ஸ்லோகம் பிப்ரத் வேணும் விளையாட்டுக்கு மத்தியில பசிச்சதுன்னா இது வரைக்கும் எந்த அசுரனையுமே சொல்லல பாருங்க. வத்சாசுரன் இல்ல, பகாசுரன் இல்ல, ஒண்ணுமே. அதான் முதலே சொல்லிட்டேன், அசுரஸ்லாம் தனியா கிளாசிஃபைட் லிஸ்ட் பின்னாடி. இது எல்லாமே மதுர மதுரமான லீலை. புல்லாங்குழல் ஊதும் போது அந்த அசுரம் வந்தான் இந்த அசுரம் வந்தான் அந்த பூஜை வேலையில் கரடி வர மாதிரி என்ன விளையாட்டு சமயத்தில் என்ன வேண்டிருக்கு? அதனால இங்கே இவனுக்கு பசி வந்துடுத்து. அதனால இப்போ என்ன பண்ணினான் கண்ணன்னா, வாடா எல்லாரும் யமுனா புலினத்துக்கு போகலாம். யமுனா புலினம் ஜக்முகு கோவிந்தே நபுபுக்ஷயா வியோம மத்தியங்கதே சூரிய பாலகாஷ்ச சுக்ஷுதான்விதாக யமுனா புலினம் ஜக்முகு கோவிந்தேன புபுக்ஷயா. எல்லாம் போயாச்சு, எல்லாரும் ஆத்துலேருந்து மூட்டை கட்டின்னு வந்திருக்கா. ஒத்த ஒருத்தர் புளியஞ்சாதம், ஒருத்தர் சக்கரை பொங்கல், ஒருத்தர் கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம், ஒருத்தர் மாங்காய் சாதம், ஒருத்தர் வெஜிடபிள் ரைஸு. இப்படி எல்லாம் ஸ்வஸ்வ போஜருச்சிம் பிருத்தக்குன்னு இருக்கு இல்லையாங்க, இங்கே ஸ்வஸ்வ போஜருச்சிம் பாலாவதந்தோ புபுஜுர்முதாம் மத்திய நந்த சுனுகு மந்தஸ்மித முகாம்புஜகா. சந்தோஷமாக இங்கே அப்படியே அவளுக்கு நடுவில் நின்னுண்டு இவன் சாப்பிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் பாட்டெல்லாமும் உண்டு. பிருந்தாவன மகாத்மியம் சாப்டர் பூரா இதே மாதிரி மதுர லீலையாக இருக்கே தவிர மதுர மதுரமான லீலைகள் இன்சிடென்ட்ஸை விட அந்த மாதுரியம் ஸ்வீட்னஸ் அதே அனுபவிக்கிறாரே தவிர இதுக்கு எல்லாத்துக்கும் கோவிந்த சதகத்துலேயும்
பஷ்யதனந்த பாலம் கோபாலம் பஷ்யதனந்த பாலம் சாப்பிட்ற அழகு கிளம்புற அழகு புறப்பாடு மாதிரி அப்புறம் அங்கே விளையாடுற அழகு அப்புறம் சாப்பிட்ற அழகு ஒவ்வொரு ஃப்ரெண்டுகிட்டையும் பழகிற அழகு கோபியைகளை வம்பு இழுக்கிற அழகு இது ஒன்றே ஒன்றாவது எனக்கு அது சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா தியாகராஜ சுவாமியே சொல்லியிருக்கிறத நௌகா சரித்திரம் அப்படின்னு மெனக்கட்டு அதை சொல்லியிருக்கார் அது பிருந்தாவன மகாத்மியத்திலையும் குருநாத்தாள் பிளவோத்சவ லீல அப்படின்னு எழுதியிருக்கார் இந்த குட்டிகள்னா லலிதா விசாகா சம்பகவல்லி துங்க வித்யா ரங்கதேவி இவாள்லாம் போயிட்டு போயிட்டு வரா அந்த ஒரு சமயம் அவளுக்கு கதாச்சித் யமுனா தீரே குமாரியோ லலிதா தயா இதஸ்ததா சரந்தி ஸ்ம பிரிய சங்கம காங்க்ஷயா யமுனா தீரத்துக்கு வந்து அவளுக்கு அக்கறைக்கு போனோம் இது எல்லாமே டபுள் மீனிங் டபுள் மீனிங்காக வரும் பிளவோத்சவ லீல நௌகா சரித்திரம் தான் அதனால்தான் அவர் சூஸ் பண்ண ரொம்ப ஸ்ருங்கார ரசமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஸ்ருங்கார ரசமாக தியாகராஜ சுவாமி எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டால் பக்தி ஸ்ருங்காரம் தனி ரசத்திலேயே உத்தமம் ஸ்ருங்கார ரசம் அதை ரசிக்க தெரியணும் கொச்சப்படுத்தி விட்டானா போச்சு ஆனால் அந்த ஸ்ருங்கார ரசம் ஹையஸ்ட் ஃபிலாசபியாக உபனிஷதார்த்த பிரகடன சரித்திரம் அப்படின்னு இருக்கும் உபனிஷதர்த்த பிரகடன சரித்திரம் லலிதா கேட்டா ஏண்டி ஓடக்காரன் எங்க யமுனையில் அக்கறைக்கு போகணுமே அப்படின்னு இப்படி தேடிண்டு 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 வந்தா அங்கே யமுனையில் மணி மணிமயமான படிக்கட்டுகள் மணி சோபான சம்யுக்தாய மத்ய கச்சப சேவிதாய சௌகந்திக சரோஜாத கல்கார குமுதோத்பலை ஏவம் ஜலருகை நன்யை சுதராம் பரிசோபிதா இப்படியே போயிட்டு போயிட்டு வந்தா ஓடக்காரன் ஓடக்காரன் பார்த்தா ஓடக்காரன் வந்துட்டான் யாரு கண்ணன் தான் கையில துடுப்பை வச்சுட்டு ரோ பண்றதுக்கு அதை வச்சுட்டு நீ தான் ஓடக்காரனா எல்லாமே நீ தானா இந்த ஊரில் வேறு யாருமே கிடையாதா நான் தான் ஓடக்காரன் உனக்கு ஏறிக்கணும்னா ஏறிக்கோ இல்லாட்டி இப்படி ஏதாவது விவகாரம் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது நிறையா பேரை ஏற்றி விடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறையா பேரை கரையேற்றணும் எல்லாமே டபுள் டபுள் மீனிங் எனக்கு அக்கறைக்கு போகணும் எங்கெல்லாம் உன்னை நம்பி ஏற முடியுமா நம்பினா நம்பு நம்பாத போனால் உன்னோடையது நம்பி கெட்டவர் இல்லை இல்லவோ ரங்கையனை நம்பாதே கெடரே கெடலி எல்லாமே டபுள் மீனிங் நம்பினா நம்பு ஓடம் இது இந்த யமுனா தீரம்ங்கிறது சம்சார சாகரம் இக்கரையிலேருந்து அக்கறை போனோம் ஓடக்காரன் யாருன்னா பகவான் தான் அவனே தான் குருவாக வருவார் ஹரிரேவ குருஹூ குரு ரேவ ஹரிஹி அவரை தான் நம்பணும் இப்போ கண்ணா நம்பலாம் ஆனால் நம்ப முடியாது சமயத்துக்கு வாறு நீ சாதிஞ்ச நேம்ப சரி வா ஆரோடு காமாஸ்தா சர்வாகா கைவத்தகம் என்னே அத்ராந்தரே நந்த சோனு வாஜகாமஸ்மிதா நனக எல்லாரையும் ஒத்தர் ஒத்தரையா ஏற்றி விட்டான் அங்கே ஏறிண்ட உடனே எல்லாரையும் ஏறிண்டு அங்கே போட்டில் ஏறிண்டாச்சே அதனால் எல்லாமா அதுவும் கண்ணனோடு போட்டில் ஏறிண்டோன்ன உடனே ஒரே சந்தோஷம் எல்லாத்துக்கும் எல்லாருமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டு நந்தபாலாகரே நந்தபாலா நவமிகானய நந்தபாலா
Nandabala போறது பாட்டும் கரெக்டா போயிட்டு தான் இருக்கு போட்டும் பாட்டும் சேர்ந்து போறதேன்னு இவாளும் அடுத்தது சரதம்பரே சசாங்க இவ சரதம்பரே சசாங்க இவ சஞ்சரதி கிளப்ளவக ராதிகா சதகம் என்கின்ற அந்த சதகத்தில் ஸ்ரீ அண்ணா அருளி செய்திருக்கார். லீலைகளெல்லாம் எழுதியிருக்கார். சமஸ்கிருதத்தில் பாட்டெல்லாம் பாடியிருக்கார். சதகமா அதுலேருந்து தான் இதை ஒரு சாம்பிள் பாடிருக்கோம். யாத்தி சகிகம் ரசிகோ ரமதே ராதையா வாதயதே வேணுமிக வாசுதேவோ மந்தம் வாதயதே வாதயதே வேணுமிக வாசுதேவோ மந்தம் மந்தம் கோமலேந்து சந்திரிகாயாம் கோபிகா கோவிந்தம் चंद्रिकायां गोपिका गोविंद गायति कंपयति काली हंसल तरंगकर कंपयति काली गायतीद प्रेमी जन सरस मधुर ललित सरसम ஆமாம் திடீர்னு போட்டை அப்படி ஓட்டின்னு வந்தவோம் இனிமேல் முடியாது போச்சு அப்படின்னா கண்ணன் ஏன் கண்ணா ஏன் கண்ணா நான் அப்போவே சொன்னேன் அடி பாதி வந்து பாதி நதி நதி பாதியில் வந்து முடியாதுங்கிறான் பாத் என்னது ஓட்டு விழ போகிறது மொத்தமே புயல் அடிக்க போகிறது பார்த்தா நல்லா தானே இருந்தது வெயிலாக தானே இருந்தது இப்போ என்னடி புயல் பார்த்தா மேகம்லாம் கருத்துண்டு வருது ஒரே இருட்டாக இருக்குது கொட்டை போகிறது அந்த போட்டில் வேற ஒரு ஓட்டை விழுந்துருச்சு இப்போ என்ன கண்ணா பண்ணலாம் மறுபடியும் எல்லாமே ஃபிலாசபி தான் பயணம் வாழ்க்கைங்கிற பயணத்தை ஆரம்பிக்கும்போது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சன்ஷைன் மாதிரி நம்ம பிரமாதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே திடீர்னு பாதியில் பார்த்தா எல்லாம் இருட்டு
இப்படி போயிடுதுன்னு தோணும், வாழ்க்கையே இருட்டி போயிடுதோ, இப்படி மழை பொழிஞ்சு கவுர போறதோ, கப்பலே கவுர ஓட்ட விழுந்துருத்தே, லைஃப்லேயே ஓட்ட விழுந்துருத்தே, ஹிருதயத்திலேயே ஓட்ட விழுந்துருத்தே, என் ஹிருதயத்தையே நான் சரி பண்ணிக்க முடியுமான்னு தெரியலையே, மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துருத்தே, இப்படிலாம் தோணும். எல்லாமே இந்த வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரசிக்கிற லீல ஹையஸ்ட் ஃபிலாசபி ரெண்டும். அதான் மஞ்சு மகித்துவங்கிற இல்லையா, அதுதான் சேர்ற இடம் கிருஷ்ணன். உடனே என்ன பண்ணுறது, எல்லா ட்ரெஸ் எல்லாம் கட்டி கொடு, நான் அந்த ஓட்டையை அடைக்கிறேன். என்னது என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஈகோ எல்லாம் கட்டி கொடுத்துட்டா அந்த ஓட்டையை அடைச்சுடணும். என்னோடது என்னோடது என்னோடதுன்னு பிடிச்சி வச்சுட்டுருக்கிற வெறிக்கும் ஓட்டை பெருசாக தான் கவிழ்ந்துட்டு தான், போட்டு கவிழ்ந்துட்டு தான், என்னோடது என்னோடது என்னோட இந்த சிப்ளா சிப்ளா என்னோடது, டம்ளரா டம்ளர் என்னோட டம்ளர், இதுதான் இதுவா, இது என்னோட புக், எல்லாம் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு வச்சுண்டு நம்ம கிளச் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிற வரைக்கும் ஓட்டை பெருசாக போயிட்டே தான் இருக்கும். போட்டு கப்பல் கவிழும், குடு குடு எல்லாத்தையும் குடு. அதை வந்து சரீரமே ஒரு வஸ்திரம் தானே, சரீரமே ஒரு வஸ்திரம் தானே, ஒரு பன்னி வஸ்திரம் இல்லை ஆட்டு வஸ்திரம் மாட்டு வஸ்திரம் கொசு வஸ்திரம் மனுஷிய வஸ்திரம் தேவ வஸ்திரம் எல்லாம் வஸ்திரம் தானே. கைட்டி கொடுன்னு மாட்டேன் அப்போவே சொன்னேன்டி, இவன் சரி கிடையாது, எந்தா காடி காரனே எந்த காடி காரனேலாம் புரந்தரதாசர் திட்டுற, இவன் திருசிரமக்காரன் திருசிரமக்காரன் அப்படிலாம் திட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படின்னா இருக்கட்டும், போட்டு கவுரட்டும் கவுரட்டும், எல்லாரும் போயிடுவோம், பரவாயில்ல, அக்கறைக்கு போக முடியாது, நீயே வச்சுக்கோ எல்லாம் நீயே வச்சுக்கோ எல்லாம் நீ உன்னோடதும் உன்னோடதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லடின்னு எல்லாருடைய அந்த ஈகோவையும் கொடுத்து அகம்பாவத்தை எல்லாம் சமர்ப்பித்து இனிமேல் என்னுடையதுங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே அப்படியே அந்த போட்டு கவிழ்ந்தது பார்த்தா முழுகி போயிடுவோன்னு நினச்சின்னுருக்கா, முழங்கால் வரைக்கும் தான் ஜலம் இருக்கான். அப்படின்னா என்ன, எப்போ நம்ம சரண்டர் பண்ணிட்டோமோ சம்சார சாகரம் நம்மளை முழுக்காது, அதை கடந்து வந்துடுவோம், முழங்கால் மட்டும்தான் ஜலம். பார்த்தா அந்த ஓடக்காரன் கண்ணன் தான் அடைய வேண்டிய அந்த வஸ்து, கூட வந்தவனும் அவன்தான், அடைய வேண்டியவனும் அவன்தான் அப்படின்னு அந்த பிளவோத்சவத்தை மாயையா தேவதேவசிய ஹரே மாயாவினாம் பிரபோ அசிதை அம்புவாகைஷ்ச வியாப்தம் ககன மண்டலம். அந்த மாயாவி தான் நம்மளுடைய லைஃப்பில் இப்படி ஆபத்துகள் விபத்துகள்லாம் உண்டாக்கினதும் அந்த மாயாவி தான், அதை நீக்கினதும் மாயாவி தான். ஏவம் பகு விதை ரம்யை விலாசை நந்தனந்தனகா ஆபீர கன்யகா பிருந்தம் ஆனந்தயதி சந்தத்தம். இப்படி ஒரு ஒரு நாளும் லீலை பண்ணிட்டு இருக்கவே அடுத்தது நேற்றுக்கே சொல்லியாச்சு இல்லையா, ஸ்ரீ ஹரிணா சொன்னார் பிரம்ம மோகன லீலை இதில் கிடையாது, வைபவ காண்டத்தில் தான் பிரம்மாவையும் மோகிக்க வச்சான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக காளிய நர்த்தனத்தோட இன்றைய தினம் முடிக்கிறோம். காளியன் என்கின்ற விஷசர்ப்பம், அந்த விஷசர்ப்பம் 100 தலை உடைய அந்த நாகம் புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு சீர்றது, அதை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் தம் திருஷ்ட்வா சுந்தராகாரம் சர்வபூத மனோகரம் இந்திவர சமச்சாயம் இந்திரா பிராணவல்லவம் பீதாம்பரதரம் தேவம் பத்மமாலா விபூஷிதம் புண்ணியஸ்லோகம் ஜெகநாதம் பூர்ணச்சந்திர சமானனம். பக்தாள்லாம் கேட்டுக்கிறார் ரகசியம் பிரகாசம் எல்லா லீலைகளும் எங்களுக்கு சொல்லுங்கோ, அப்போதான் உங்களுக்கே தெரியுமே இந்த காளி என்கிற நாகம் இருந்தானே. காளியோ நாகராஜஸ்து வைனதேயேன தாடிதா விகாய ரமண த்வீபம் வாசமத்ர கரோதி ச. காளியன் காளியன் என்கின்ற நாகம் ரமண த்வீபத்தை விட்டுட்டு பிருந்தாவனம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு செட்டில் ஆயிட்டான். ஆமா, ஏன்னா அங்கே கருட பயம் கிடையாது, இப்போ கூட கருடன் வரமாட்டான் பிருந்தாவனத்தில், இப்போ பிருந்தாவனம் இல்லை பிருந்தாபுரி ஆகிடுச்சு, ரொம்ப சிட்டி ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு, டிஜிட்டல் சிட்டி ஆகிடுச்சு போ அந்த மாதிரி. சரின்னு அங்கே பெசாமல் இருக்கக்கூடாதோ, அவன் வந்தால் பரவாயில்ல,
அவன் வந்த உடனே அவன் மனைவி பாம்பு, மாட்டுப்பொண்ணு பாம்பு, மாப்பிள்ள பாம்பு, பேரம் பாம்பு, கொள்ளு பேரம் பாம்பு, எள்ளு பேத்தி பாம்பு, எள்ளு பேத்தியினுடைய நாத்தனார் பாம்பு, மச்சினர் பாம்புன்னு ஒரு பெரிய பாம்பு படையே, பாம்பு குட்டுத்தனம் பூரா அந்த யமுனையில் ஒத்தராவது ஜலம் குடிக்க முடியாது. உடனே அவன், கண்ணன் எல்லாருக்கும் நல்லதே செய்கிறவன், யமுனா ஜலம் இப்படி இருக்கலாமா, சரசர சரசரன்னு கதம்ப விருட்சத்தை ஏறி அங்கேருந்து அப்படி சல்லுன்னு டைவ் அடிச்சானோ இல்லையோ, தம் திருஷ்டுவா நாகபோகேன நிபத்தம் நந்தநந்தனம். முதல்ல சில ஸ்லோகங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, காளியனுக்கும் கண்ணனை பார்த்ததும் பிரேமை வந்து காளியன் கண்ணனை கட்டிவிட்டான் அப்படிங்கறதான் முதல். தம் திருஷ்டுவா சுந்தராகாரம், இவ்வளோ அழகாக இருக்கிறவனை பார்த்தா யாருக்கு தான் கட்டிக்கணும்னு தோணாது, சூர்ப்பனை கேட்கே ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணித்து. யூஸ்வலாக வாயில் சாப்பிட தான் போடுப்பா, சாப்பிட்டுட்டு துப்புவா. இவனை வந்து சாப்பிடக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டு கூடையே ஊரெல்லாம் சுற்றி காமிக்கலாம் இடுப்பில் தூக்கி வச்சுண்டு அப்படின்னு சொல்கிறா வெக்கத்தை விட்டு. அந்த மாதிரி இந்த காளியனோ ஊழியனோ குப்ஜையோ கிப்ஜையோ எல்லாம் கண்ணனை பார்த்தா கட்டிக்கணும்னு தோன்றது, கட்டினுட்டான். ஆனால் எல்லா குழந்தைகளும் கண்ணா வா கண்ணா வா அப்படின்னதுமே தான் பார்த்தான் கண்ணன். இது நமக்கு முக்கியம் இல்லை. பணீந்திர பண மண்டலே நடனமாச்சரத்தியச்சுதே கலிந்த தனயாதி திருகாஸ்ததா வீருதா நடந்தி பசுபட்சிண பசுபபாலகா கோபிகா ததைவதி நிர்ஜரா முனிகணாச்ச வித்யாதரா தகதிமி தகதிமி நடன மிருதுபதமு. பல ஸ்லோகங்கள் கோவிந்த கதாமிரதத்தில் விருத்த சதகத்தில் ஸ்ரீ அண்ணா காளியனுக்காகவே கண்ணனுடைய டான்ஸ்னாலே ஊத்துக்காடு வெங்கடகவி காளியன தன கிருஷ்ணன் தான். அந்த மாதிரி ஸ்ரீ அண்ணாவும் பல மீட்டரில் கீர்வாண சித்த கண கந்தர்வ யக்ஷகன சங்கீத திவ்ய குண லீலாமிருதம் ஸ்ரீராம முக்கிய நிஜ மித்ராலி கேளி ரச சம்பத்தி நித்ய பத கோலாகலம் நந்தாதி கோபஜன தாபாக்கிவாரி ஆனந்த நீல தனு பங்கி த்ரயம் காளிய நாகபண ரங்காதி கூட மதுபாயாமி நாட்டியகர நந்தாத்மஜம் அனுபாயாமி நாட்டியகர நந்தாத்மஜம்
Rityati Paramatma 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 அப்படி பரமாத்மா குபீர்னு இந்த காளியனுடைய கட்டிலேருந்து தன்னை அவிழ்த்துண்டு தலையில பாஞ்சு ரித்யதி பரமாத்மா கோபாலஹான சொல்லல பரமாத்மா ஆடுறார் சானந்தம் காளியாருண அந்த காளியனுடைய நாக பணா மகுட்டங்கள்லேருந்து ரத்தனம் கக்க வேண்டியிருக்க ரத்தத்தை கக்கினான் ரத்தனம் கக்கலை ரத்தம் கக்கினான் உடனே நாகபத்தினிகள்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டு நீங்கள் கொடுக்குற தண்டனை நியாயந்தான் இந்த தண்டனைன்னு சொல்லலாமா நாங்கள் இவருக்கு தண்டனையை தவிர உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நாட்டியத்தை நிறுத்திக்கோங்கன்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம் லகுவாக ஆடுங்கோ அவர் ரத்தம் கக்கிறாரே அப்படிங்கிறதுனால நீங்கள் பிச்சை போடுங்கோ அவர் உயிரை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னதும் நானே அவனை காளிய நர்த்தனம் தான் காளிய மர்தனம் கிடையாது கவலைப்படாதே அவனை திருத்தறதுக்கு தான் நான் வந்தேன் நீ மறுபடியும் ரமணத்வீபமே போ அங்கே உனக்கு கருட பயம் இருக்காது இங்கே குடிநீர்லலாம் நீ இருக்கக்கூடாது ஏன்னா விஷத்தை சர்ப்பத்தில் வச்சதும் கண்ணன் தானே அதனால் சர்ப்பத்தில் விஷம் இருக்கிற தப்புன்னு இவன் சொல்ல முடியாது அது அதுக்காக நம்ம கொலை பண்ண முடியாது குடிநீரில் நீ இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த துஷ்டத்தனத்தை திருத்தி அவனுடைய ஒரு ஒரு லீலையிலையும் ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்து 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 பண்ணுவான் அப்படி அனுப்பிச்சா அப்படி அந்த கண்ணன் காளிய நர்த்தன கண்ணன் பிளவோத்சவ கண்ணன் இதெல்லாம் போட்டில் போகிற கண்ணனை நினச்சிண்டே ஆனந்தமாக சிரிச்சுட்டு இருக்கலாம் காளியன் மேலே ஆடுற கண்ணனை நினச்சிண்டே ஸ்மிதமாக மனசு மலர்ந்து இருக்கும் நவநீத சௌரிய கண்ணன் நேற்றைய தினம் ஹரியண்ணா சொன்னாரே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரூபம் இருக்குது உடுப்பி கண்ணன் உடுப்பி கிருஷ்ணன் மல்லூர் அப்பிரமேய கிருஷ்ணன் அந்த மாதிரியா ஒவ்வொன்றுத்துக்கும் ஊத்துக்காடையில் காளிய நர்த்தன கிருஷ்ணன் எல்லா கண்ணனும் அப்படியே குருநாதாளுடைய ஹிருதயத்தில் இருக்கா எங்கே இருக்கான்னு கேட்டால் எல்லா திவ்ய தேச கண்ணனும் சரி அபிமானஸ்தல கண்ணனும் சரி குருநாதாளுடைய ஹிருதயம் அதனால் நமக்கு அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுறேன் இப்படி கண் முன்னாடி காட்டுற மாதிரி அப்படியே கொடுத்து விட்றா ஸ்லோக ரூபமாக பாட்டு ரூபமாக அந்த குருநாதாள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மேலே மேலே நமக்கு எல்லாருக்கும் அவருடைய முக தரிசனம் அவரோட சத்சங்கம் அந்த கிருபை அந்த காருண்யம் கிடச்சி எல்லாரும் மங்களமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம் பக்தவத்சலதே மங்களம் ஷியாமள சுந்தர வர சுகுமார கோபிகா ஜீவன ஸ்மரணம்